இந்த நாடு பெரும்பான்மை இன மக்களின் விருப்பப்படி சிறுபான்மை இன மக்கள் வாழ வேண்டும் என்கின்ற அடிமத்துவ நாடு அல்ல என கிழக்கு மாகாண விவசாய கால்நடை மீன்பிடி நீர்ப்பாசன கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் கே துரராயசிங்கம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டம் ஈராவூர் நகரில் கோப் விசன் சென்டர் திறந்து வைப்பு மற்றும் அமைச்சருக்கான வரவேற்பு ஆகிய இரு நிகழ்வுகளிலும் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ஈராவூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் எம் ஏ சக்கூர் தலைமையில் இந்நிகழ்வு இன்று சனிக்கிழமை பகல் இடம்பெற்றது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் துரராயசிங்கம், மனிதர்கள் மூளையையும் நாக்கையும் மனதோடு இணைத்து பேசவும் நடக்கவும் அடையும் கொண்டார்கள். எவ்வளவு உதயங்களை நாங்கள் சாதித்திருப்போம். எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் மனச்சாட்சியோடு வாழுங்கள். ஆனால் நாங்கள் பல்வேறு சோதனைகளை நாங்களாகவே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமை இனிமேலும் தொடரக்கூடாது. மனிதனை பிரிப்பவை மதங்களோ மொழியோ அல்ல, மனம். நாங்கள் எங்களுடைய மனத்தால் தான் நாங்கள் பிரிந்திருக்கிறோம். ஆனால் மனம் எல்லோருக்கும் உண்டு. ஆகவே இந்த மனத்தால் நாங்கள் நிகழ்ந்த பொழுது அது தர்மனை உள்ள கூட்டுறவு இயக்கத்துக்கு மட்டும் உரியதல்ல, முழு நாட்டுக்கும் உரியதாக இந்த கூட்டுறவு அமையும். இந்த நாட்டிலே சுதந்திரம் எப்பொழுது சுதந்திரம் உடைய எப்பொழுது ஏற்றப்பட்டதோ அன்றிலிருந்து சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் ஒன்றாக படைக்கப்பட்டார். இவ்வாறு படைக்கப்பட்டதனுடைய ஒரு சிறப்பு விளைவு என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே தமிழ் முஸ்லீம் என்று இருந்த இரண்டு இனத்தவர்களும் தமிழ் பேசு இனம் என்ற செய்தியை ஒரு துணைப்படுத்தும். இதற்கு அங்கிருந்து தந்தை சிறுவா, இங்கிருந்து காரியம் போன்றவர்கள், கடைசியாக அக்ஷர் போன்றவர்கள் எல்லாம் இதற்கு உழைத்தார்கள். ஆனால் இங்கிருந்தோ வந்தது போல எங்களுடைய விதியாக வந்து பல நினைக்க முடியாத சில துன்பியல்கள் நடந்துள்ளன. அவற்றை நாங்கள் மறக்க வேண்டும். பல விஷயங்களை நாங்கள் வைத்து கொண்டு அவற்றை பாடமாக எடுத்து கொண்டு அடுத்த அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். அதுதான் இப்பொழுது தேவையான நிலை. இன்று இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நல்லாட்சியினுடைய பலாபலன் அதுவாகத்தான் இருக்கிறது. இது ஒரு நாடு, அது ஒரு ஜனாதிபதி இவர்கள் இம்முறை தேசிய தின உரையின் பொழுது சொன்னார், இந்த நாடு பன்மைத்துவம் உள்ளதாக. இந்த உச்சரிப்பைத்தான் நாங்கள் இவ்வளவு காலமாக கேட்பதற்கு ஆவல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது பெரும்பான்மையின மக்களுடைய விருப்பப்படி சிறுபான்மை மக்கள் வாழுகின்ற நாடு அல்ல. பன்மைத்துவத்தை அங்கீகரித்து ஒரு கதம்பமாக அவர்கள் ஒவ்வொருவருடைய தனித்துவத்தையும் அவர்களுடைய வாழ்வியலையும் அங்கீகரித்துக் கொண்டு செல்கின்ற ஒரு நடைமுறை இந்த நாட்டுக்கு தேவை என்பது மிக உச்சத்திலே இருந்து இப்பொழுது ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் அதனை குழப்புவதற்கு பலவேறு சக்திகள் இருக்கின்றன. இந்த குறைக்க சார்பை ஒரு அபாய முடிவு. நாங்கள் அபாயத்துக்கு சிவப்பை பார்க்கிறோம். இது கொஞ்சம் இன்னும் இந்த குறைக்க இன்னும் கொஞ்சம் வரம் முடினால் அது சிவப்பாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த அபாய முடி இப்பொழுதும் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒருவாறு ஒற்றுமையாக இருந்து மிகவும் அமைதியாக மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை வீழ்த்தினோம் என்பதை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கைகளுக்கு இருக்கின்ற பலம் எங்களுக்கு விளங்குகிறது. ஆகவே இனிவரும் காலத்திலே அவ்வாறு செயல்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு சிறந்த தேசிய ஐக்கியத்தை உருவாக்கியுள்ளோம் என்றார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் கே சிவநாதன், கிழக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் வி திவாகர சர்மா, உதவி ஆணையாளர் ஜே ராஜினி, மட்டக்களப்பு கூட்டுறவு அபிவிருத்தி உதவி ஆணையாளர் எஸ் கிருபராயசிங்கம், ஈராவூர் கூட்டுறவு சங்க பொது முகாமையாளர் எம் எல் அப்துல் லதீப் உட்பட இன்னும் பல அதிகாரிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர்.